உலகெல்லாம் வாழ்கின்ற நற்றினை நண்பர்களே, இறைவன் அருளால் தொடர்கின்ற சேக்கிழார் சென்னரி என்னும் இந்த சிந்தனை தொடரில் இன்று பெரிய புராணத்தினுடைய நான்காவது நாயன்மாராகிய இளையான்குடி பதி மார நாயனாரை பற்றி நாம் சிந்திக்கத் தொடங்குகின்றோம். இளையான்குடி பதி மார நாயனாருடைய புராணத்தை தெய்வ சேக்கிழார் மிக அற்புதமாக விளக்கி கூறுகிறார். இல்லற நெறியிலே நின்று அடியவர்களுக்கு உணவிட்டு அதனையே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பின்பற்றிய அந்த நாயன்மார் இளையான்குடி மார நாயனார். நீர் வளமிக்க நிலங்கள் சூழ்ந்து சீர்வளம் சிறப்புடையது இளையான்குடி என்னும் ஊர். இந்த திருத்தலம் இயற்கை வளம் சூழ்ந்ததோடு மட்டுமல்ல, மக்களுடைய மன வளமும் நிறைந்து விளங்கிய ஊர். அந்த ஊரிலே நம்முடைய இளையான்குடி மார நாயனார் தோன்றுகிறார். தெய்வ சேக்கிழார் முதலமைச்சராக விளங்கியதோடு அடியவராகவும் வாழ்ந்தவர். ஒவ்வொரு ஊரை குறிப்பிடுகிற பொழுதும் அந்த ஊர்களில் வாழ்கிற மக்களுடைய மன வளத்தையும் குறிப்பிட்டு செல்வார். அப்படி செல்கிற பொழுது அந்த ஊர் மக்கள் தங்கள் தங்கள் நிலையில் இருந்து கொண்டு செய்த தொண்டையும் குறிப்பிடுவார். அவ்வாறு சொல்கிற பொழுது அந்த நாயன்மார்கள் பிறந்த குலத்தையும் குடியினுடைய சிறப்பையும் கூறி செல்வார். அப்படி சொல்கிற பொழுது இளையான் குடி பதிமார நாயனார் பிறந்த குடி சூத்திர தொல்குடி என்று சொல்வார். இதற்கு ஆழமான பொருள் இருக்கிறது. இதனை பற்றி நாம் ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாற்றை சிந்திக்கிற பொழுதெல்லாம் நாம் அதனை குறிப்பை வெளிப்படுத்துவோம். இந்த சூத்திர தொல்குடி செய்த தவம் இந்த நாயன்மார் அவதரித்தார் என்று கூறுகிறார். நாம் இந்த உலகத்திலே சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இறைவனுடைய திருவடியிலே தோன்றியவர்கள். திருவடி மிக உயர்ந்தது. மிக உயர்ந்த திருவடியிலிருந்து தோன்றியவர்களும் மிக உயர்ந்தவர்கள். இந்த சமூகத்தை தாங்குகின்ற உழவு தொழிலை செய்து வாழ்பவர்கள் என்பதனாலேதான் அந்த குடி செய்த தவம் இந்த நாயன்மார் தோன்றினார். அதோடு மட்டுமல்ல, அம்பொன் மீடிய அம்பலத்துள் ஆடுவார் அடியவர் தாள் தன் முடி மீது சூடுவார். சிவபெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் தன்னுடைய தலையிலே சூடி அதன் இன்பத்திலே திளைப்பவர். அடியவர்களுடைய திருவடிகளை பற்றுக்கூடாக கொண்டவர். அடியவர்களையும் ஆண்டவனையும் என்றும் போற்றும் அன்பு வழிபாட்டிலே சிறந்தவர். உழவு தொழில் அவர் செய்த தொழில். மிகுந்த செல்வமும் நல்ல நிலவுளமும் உடையவர். சிவபெருமானுடைய அடியவர்கள் தன்னுடைய இல்லம் தேடி வருகிற பொழுது அவர்களுக்கு வேண்டிய பொருளளித்து அமுதளித்து அவர்களை உண்ண வைத்து என் பணி இறை அடியார்களுக்கே என்று பணி செய்து வாழக்கூடியவர் இந்த இளையான்குடி பதிமாறனாயனார். செல்வத்தின் பயனே பிறருக்கு அளித்து வாழ்வதுதான். உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதிக்கின்ற செல்வத்தை தானே அனுபவித்து விட முடியாது. அதை பிறருக்கு கொடுத்து அந்த கொடுத்து உவக்கின்ற இன்பத்தில் தான் மகிழ முடியும். அதுபோன்று தன்னுடைய செல்வங்களை எல்லாம் அடியவர்களுக்கு அமுது அளிக்கவே முழுவதும் செலவு செய்தவர் இந்த நாயன்மார். அதனால்தான் பரமரடியார்கள் யாவராயினும் எதிர்கொண்டு அவர்களை கைகூப்பி தொழுவார். தன் இல்லம் தேடி வந்தால் அவர்களை பணிந்து வணங்குவார். அவர்களை வணங்கி தொழுவார். இனிய சொற்களையே பேசுவார். அவர்களை அமுதமொழிகள் கூறி அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய இல்லத்திலே மிகச்சிறந்த இருக்கையிலே அமர்த்தி அவர்களுடைய பாதங்களை மிகப்பெரிய தட்டிலே வைத்து அதிலே நல்ல தூய நீரால் அந்த திருப்பாதத்தை கழுவி விளக்கி அதற்கு சந்தனமிட்டு குங்குமமிட்டு அந்த திருவடியை வணங்குவர். அந்த திருவடியை விளக்கிய நீரை எடுத்து
தன் இல்லமெல்லாம் தெளிப்பார். தன்னுடைய தலையிலும் தெளித்து சிறிது உட்கொண்டு சிவனடியார்களுடைய திருவடிகளை இறைவனாகவே வணங்கும் உள்ளன்பு மிக்கவர் இந்த இளையான்குடி பதிமாற நாயனார். அவர் அந்த அடியவர்களுக்கு என்ன தொண்டு செய்தார் தொடர்ந்து சிந்திப்போம்.